நாங்கள் கன்னியாகுமரிக்கு போகலான்ட்டு வந்தோம் போகிற வழியிலேயே இதுதான் வட்டக்கோட்டை இந்த வட்டக்கோட்டை உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வட்டக்கோட்டை என்ன பாருங்கள் நல்ல ஒரு பெரிய பானை இருக்குது இந்த பானை ஃபுல்லாக வெறும் கல்லாலே பண்ணி வச்சுருக்காங்க வட்டக்கோட்டை உள்ளே போகிறதுக்கு இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபான்னு வச்சுருக்காங்க அங்கே போய் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாம் உள்ளே போக போகிறோம் அஞ்சு வயசுக்கு கீழே டிக்கெட் கிடையாது அஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இருபத்தஞ்சி ரூபா ஒரு ஆளுக்கு இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோட்டை வந்து எல்லாமே ஃபுல் கல்லால் தான் கட்டியிருக்காங்க ரொம்ப ஹைட்டு வெயிட்டுமா அழகா இந்த கோட்டையோட மோப்பு எவ்வளோ அகலமாக எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்காங்க அவங்கள்ட்ட தான் டிக்கெட்டை கொடுக்கும் கொடுத்துட்டு இப்போ நம்ம உள்ளே போகலாம் இந்த கோட்டையோட மோப்பு வந்து இந்த ரவிவர்மாங்கிறவர்கிட்ட தான் கட்டியிருக்காங்க அதனால் மேலே பாருங்கள் அதில் ரெண்டு பக்கமும் ரெண்டு யானை வச்சு நடுவில் சங்கு வச்சு கட்டியிருக்காங்க அவங்களோட சின்னம்மா அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இன்சில் பாருங்கள் ஆறு வீண் எழுதியிருக்கு பாருங்கள் அதான் ரவிவர்மா அவங்களுடைய பேரை வச்சு இது கட்டியிருக்காங்க சரி இப்போ நம்ம உள்ளே போகலாம் பாருங்கள் நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே ரெண்டு சைடும் அங்கேயும் இங்கேயும் ஏன்னா ரோஜா மாதிரியே சின்ன சின்ன செடியிலேயே பூவாக பூத்து நிற்கி ஆனால் ரோஜாப்பு மாதிரி இருக்கிறது ரோஜாப்பூ இல்லை வேறு ஏதோ ஒரு பூ நல்ல பூத்து நிற்கி இதுலேருந்து நம்ம சேட்டாக போனோம்னா அங்கே பாருங்கள் நடுவில் நல்ல ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த காலத்தில் எண்ணூறு வருஷத்துக்கு முன்னால் பாண்டிய மன்னருக்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க ஆனால் அப்பும் போல தான் மண்ணாக தான் இருந்திருக்கு உள்ளே இறங்கி யானைகளும் குதிரைகளும் குளிக்கிறதுக்காக இது கெட்டின குளமா அப்போம்னா நல்ல யானைகளும் குதிரைகள் இறங்கி நல்லா குளிச்சிருக்கு இப்போ வந்து இதை ஒரு நாலு சதுரமாக நாலு பக்கமும் அப்படி கட்டமாக நல்லா கெட்டி வச்சுருக்காங்க பாண்டிய மன்னர்கள் இந்த வழி பாதுகாப்புக்காக தான் இந்த கோட்டையவே கட்டி வச்சுருக்காங்க இந்த கோட்டையை சுற்றி தான் இருக்குது இந்த கடலில் நீர்மட்டம் உயர உயர இந்த குளமும் தண்ணி கூட்டிகிட்டே வருமா அந்த கடலில் குறைய குறையா நீர்மட்டம் இந்த குளத்துலையும் குறைஞ்சிக்கிட்டு வருமா கடலில் எவ்வளோ நீர்மட்டம் இருக்குங்கிறத அவங்க இந்த குளத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க அண்ணா தெரியுது பாருங்க அந்த படிகள் எல்லாமே நல்ல கற்களால் கல்லால கட்டி வச்சிருக்கு ஒவ்வொரு படியை பார்த்தீங்கன்னா ரொம்ப அகல அகலமாக நல்ல பெரிய பெரிய படியாக கட்டி வச்சுருக்கு அந்த காலத்தில் யானைகளை வச்சு பீரங்கி வண்டி அதை பூட்டி தான் மேலே ஏற்றி கொண்டு போவாங்களாம் அந்த ரெண்டு சைடும் ஏழைகள் ஏறி போவதற்கும் நடுவில் பீரங்கி வண்டியை கையிலால் கட்டி அதை பூட்டி மேலே கொண்டு ஏற்று வாங்கலாம் அதுக்கு தான் இப்படி அகலமான படியாக கட்டி வச்சுருக்காங்க இப்போ நம்ம அந்த படியில் ஏறி மேலே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த நாலு சைடும் பார்த்திங்கன்னா நல்லா கற்களால் தான் வச்சு பெரிய பெரிய மண்டபமாக கட்டி வச்சுருக்காங்க அது உள்ளே போய் நம்ம பார்த்தோம்னா மேலே மீனால் சின்னம் பொறிச்சு வச்சுருக்கு இந்த மீன் தான் பாண்டிய மன்னர்களோட சின்னம் இந்த மீன் சின்னத்தை வச்சு தான் இது பாண்டிய மன்னர்களால் கெட்டப்பட்ட கட்டடம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த மண்டபத்தில் எத்தனையோ தூண்கள் நிற்கி அந்த ஒவ்வொரு தூணி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய தான் தூக்கி தூக்கி அப்படியே வச்சு கட்டியிருக்காங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த தூண்கள் அழிய போகிறதே இல்லை அப்படியே நினைச்சி நிற்கும் சரி வாங்க அந்த யானைகள் ஏறி போன படியிலே நம்மளும் ஏறி போய் பார்க்கலாம் படியை பார்த்தீங்களா எவ்வளோ அகல அகலமாக யானைகள் ஏறி போகிறதுக்காக இவ்வளோ பெரிய பெரிய படிகளாக கட்டி வச்சுருக்காங்க இப்போ நம்ம மேலே வந்தாச்சு பார்த்தீங்களா முழு கடலும் நம்மளுக்கு அப்படியே தெரியுது பாருங்களேன் எங்கே பார்த்தாலும் கடல் தான் இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் தெரியுது பாருங்க படகு கப்பல் எல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கு இங்கே இருந்து தான் முழு கடல் பாதுகாப்பையுமே அவங்க பார்த்துருக்காங்க இந்த சைடு பாருங்களேன் மத்தியான நேரத்தில் வெயில் ரொம்ப அடிக்குது பார்த்தீங்களா இந்த அடிக்கிற வெயிலுக்கு அழகாக நல்லா குளிர்ந்த தண்ணியில் நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் கடலில் இந்த கடல் தண்ணியை பாருங்களேன் எந்த வித குப்பைகளும் இல்லாமல் ஓரத்தில் நல்லா சுத்தமான தண்ணியாக இருக்குது தண்ணி நல்லா பார்க்கறதுக்கு பளிச்சு ரொம்ப நல்லா இருக்கு இங்கே தான் அணு கொண்டு மின்சாரம் தயாரிப்பு ஆமாம் அண்ணா தெரியுது பார்த்தீங்களா அதுதான் அனுமின் நிலையம் இங்கே தான் வச்சு எல்லா மின்சாரமும் தயாரிக்காங்க நம்ம பார்த்தாலே ரொம்ப நல்லா தெரியுது இப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா சுற்றி வரைக்கும் கல்லால் கட்டி மணலில் போட்டு நிரப்பி 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 இப்படி மேலே வர கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம இந்த இடத்துல நின்று தான் சுற்றி வர எல்லாம் பார்க்கும் இப்போ நம்ம வட்டக்கோட்டையாக நல்லா சுற்றி பார்த்தாச்சு இப்போ நம்ம இறங்கி நம்ம கன்னியாகுமரிக்கு போகலாம் ரொம்ப வெயில் அடிக்கி இவ்வளோ தரமாக சுற்றி பார்த்தாலும் ரொம்ப கொஞ்சம் களைப்பாகிட்டு அழகாக கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறமா நம்ம கன்னியாகுமரிக்கு போகலாம் இல்லை ஒரு பேக்கெட் பிஸ்கெட் இருக்குது அதை அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமா போகலாம் இப்படியே போகலான்னு பரவிட்டு இருக்கோம் போகிற வழியிலேயே பாருங்களேன் இங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது திருப்பதி கோயில்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதே மாதிரி திருப்பதியே தான் பார்த்தா திருப்பதி கோயிலே மாதிரி அப்படியே ஒரு பெரிய கோயில் இருக்குது எதுவும் ஒரு பார்க்கக்கூடிய இடம் தான் இங்கேயும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு இங்கே போகிறோம் அந்த போகக்கூடிய வழியை பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக அழகாக ரொம்ப நல்லா கட்டி வச்சுருக்காங்க அப்புறம் கோயிலையும் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் நல்ல பெரிய கோயிலாக நல்லா ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா மத்தியான நேரம் வந்ததுனால இங்கே அவ்வளோவா கூட்டமே இல்லை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு வரவங்க ஃபுல்லாக அப்படி வரும்போது இங்கேயும் வந்து இப்படி எல்லாம் நல்ல கூட்டமாக வந்து இப்படி பார்த்துட்டு போவாங்க நீங்கள் எல்லோருமே இங்கே கன்னியாகுமரிக்கு வந்துட்டு போகும்போது இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்த திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு இங்கே எல்லாருமே வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போகும் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கன்னியாகுமரியில் இருக்கிற போட் ஹவுஸுக்கு போகிறோம் இப்போ இந்த போட் ஹவுஸ்க்கு வந்துவிட்டோம் இங்கே ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டு அஞ்சு வயசுக்கு கீழே இங்கே டிக்கெட்டு கிடையாது அஞ்சு வயசுக்கு மேலே தான் டிக்கெட்டு இப்போ டிக்கெட்டெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ உள்ளே போட் ஹவுஸ்க்கு போகிறோம் பாருங்கள் நிறைய போட் நிற்கி வரிசையாக நம்ம இதில் தான் ஒரு போட்டில் ஏற போகிறோம் ஃபர்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னா விவேகானந்தர் நினைவிடத்துக்கு போகிறோம் ஆ பாருங்க இப்போ போட்டில் ஏறுறவங்களுக்கெல்லாம் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க எல்லாருமே எடுத்து போட்டுக்கிட்டோம் எல்லாருமே போட்டிருக்காங்க உள்ளே இருக்கவங்க அத்தனை பேரும் நம்ம போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு போர்டு அங்கே கொண்டு போன ஆட்கள்லாம் இறக்கி விட்டுட்டு நம்ம ஏத்தால வருது பாருங்களேன் விவேகானந்தர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இப்போ நம்ம இறங்க வேண்டியதான் ஏறின மாதிரி தான் இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை பட்டு அங்கே போய் இறங்க சொல்லிட்டாங்க அங்கே இறங்கி நாங்கள் உள்ளே போகிறோம் இங்கேயும் இறங்கினோடனே உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வச்சுருக்காங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா இங்கேயும் அஞ்சு வயசுக்கு மேலே தான் டிக்கெட்டு இங்கேயும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய யானை சிலைகள் செஞ்சு செஞ்சு வச்சுருக்காங்க வெள்ளை கலர்லேயும் கருப்பு கலர்லேயும் யானைகள் செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே உள்ளே போகிறதுக்கு யாரையுமே செப்பலை போட்டு போக அனுமதிக்கலை அவ்வளோ பேரும் செப்பலை கழட்டிட்டு போய் சொல்லிட்டாங்க ஐயா செப்பலை கழட்டிட்டோம்னா உச்சி வெயில் பார்த்துக்கிடுங்க ரொம்ப சூடாக இருக்குது எப்படி நடக்க போகிறோன்னு நினச்சோம் ஆனால் செப்பலை கழட்டின உடனே பார்த்தோம் நடுவில் போகிறதுக்காக நல்ல ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு விட்ருக்காங்க அதுதான் யானை பார்த்தா நடக்கிற வழி அதில் போய் நடந்து பார்த்தோம் கால் சூடே இல்லை நல்ல இதமாக இருந்துச்சு அழகாக நடந்து அந்த வெள்ளை பாதையிலே போய்கிட்டு இருந்தோம் ஆனால் அது என்ன பெயிண்ட்டுனே தெரியல ஆனால் சூடே இல்லை பார்த்துக்கிடுங்க நல்லா இருக்குது நடக்கிறதுக்கு இது என்ன பெயிண்ட்டுன்னு தெரிஞ்சால் நம்மளும் வீட்டில் மொட்டை மாடியில் கொஞ்சம் அடித்து வைக்கலாம் நல்லா சூடு இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த வெள்ளை பெயிண்டை விட்டுட்டு மற்ற பாறையில் காலை வச்சோம்னா ஒரு ஒன்று ரெண்டு செகண்ட் கூட வைக்க முடியல பார்த்துக்கிடுங்க அவ்வளோ சூடு இருக்குது ஆனால் அந்த வெள்ளை பெயிண்டில் நடக்கும்போது சூடே தெரியலை நல்லா கட்டமாக ஒரு சதுரமாக ஒரு இடம் தெரிஞ்சிச்சு அதில் எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது என்னதுன்னு போய் பார்க்க போனால் தண்ணி மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் கிட்ட போய் பிறகு தண்ணி இல்லை டைல்ஸ் அதில் அப்படி கண்ணாடி கணக்கு டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க அது ரொம்ப பார்க்க நல்லா இருந்துச்சு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கெட்டடம் இருக்குது இப்போ அதில் தான் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய விவேகானந்தர் சிலை இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் உள்ளே வந்தவுடனே யாரையுமே சத்தமோ பேசவோ ஒன்றும் விடலை ஒருத்தருமே ஃபோட்டோவோ வீடியோ ஒன்றுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியே அமைதியாக போய்ட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம் அதுலேருந்து இப்போ கீழே இறங்கி வந்தாச்சு இப்படியே நம்ம கீழே இறங்கி போனோம்னா ரைட் சைடில் ஒரு தியான மண்டபம் இருக்குது அந்த தியான மண்டபத்துக்குள்ளேயும் போனோம் அங்கே எல்லோருமே தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கேயும் பார்த்தோம் ஆனால் அங்கேயும் போய் வீடியோ ஒன்றுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியே போய் இருந்துட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துவிட்டோம் பாருங்கள் இதுதான் தியான மண்டபம் அது உள்ளே எல்லோருமே போகிறாங்க போய் உள்ளே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராங்க பேரனும் வேறனும் பேத்தியும் நல்லா சாடி விளையாட ஆரம்பிச்சுட்டுவோம் இந்த குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இடம் நல்லா நல்லா அழகாக சேர்ந்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்குவோம் இந்த விவேகானந்தர் இடத்துல எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பி போக போகிறோம் இப்போ அடுத்ததான் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை இருக்கிற இடத்துக்கு பார்க்க போக போகிறோம் இப்போ நம்ம போகும்போதே அந்த திருவள்ளுவர் சிலை நல்லா தெரியுது நம்ம கண்ணுக்கு ஆனால் நம்ம இங்கேருந்து நேர டக்குன்னு போக முடியாது அதுக்கும் நம்ம ஏறி தான் அங்கே போக போகிறோம் இப்போ இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் ரெண்டு யானை சிலை இருக்குது நல்லா கருப்பு கலரில் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறமே பார்த்துட்டு வந்தோன்னே ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துகிட்டு இங்கே குடிநீரும் வச்சுருக்காங்க அங்கே போய் எல்லாருமே கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி குடித்தோம் இப்போ இந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகிறதுக்காக போர்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ போட்டில் கிளம்பி திருவள்ளுவர் சிலை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இப்போ இங்கே போய் நம்ம திருவள்ளூர் சிலை இருக்கிற இடத்த பார்க்கலாம் பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த திருவள்ளுவர் சிலை ரொம்ப பெருசாக தெரியுது நம்ம அதை கிட்ட வேற போய் பார்க்க போகிறோம் இங்கேயும் யானை சிலைகள் அங்கங்கெல்லாம் நிற்கி நீங்களும் வந்திங்கன்னா எல்லா யானைகளும் நல்லா பார்க்கலாம் நம்ம சின்ன குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தோம்னா அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை பார்க்குறதுக்கு இப்போ நம்ம திருவள்ளுவர் சிலையோட பின்பகுதியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நேராக அங்கே போய் உள்ளே போய் மேலே பார்க்கலாம் திருவள்ளுவர் சிலை கிட்டே வந்துட்டோம் அண்ணாந்தே பார்க்க முடியல ரொம்ப உயரமாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த ஒரு காலிலேயே அந்த ஒரு விரல்கிட்ட கூட நம்ம கையை வைக்க முடியல நம்ம கை இப்படி வைச்சாலும் அந்த ஒரு விரலை விட நம்ம கையை விட ஒரு விரல் அகலமாக இருக்குது ரொம்ப பெரிய சிலையாக இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம இங்கேருந்து இப்போ திரும்பி பார்த்தோம்னா ஆனால் விவேகானந்தர் இடம் தெரிந்து பாருங்கள் இப்போ அங்கே இருந்தால் நம்ம வந்தோம் ஆனால் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடலாம் ஆனால் நம்ம போட்டில் தான் வர முடியும் இப்போ இங்கேயும் நம்ம திருவள்ளுவர் சிலையை கிட்ட வந்து பார்த்தாச்சு இப்போ இங்கேருந்து இனி கிளம்பி கன்னியாகுமரி பீச்சுக்கு போக போகிறோம் பாருங்கள் இப்போ கன்னியாகுமரி பீச்சுக்கு வந்தாச்சு ஆனால் நம்ம வார வழியிலேயே இந்த வட்டக்கோட்டை அந்த திருப்பதி மாதிரி கோயில் அந்த விவேகானந்தர் பாறை அந்த திருவள்ளுவர் சிலை எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து சேரமுனே காந்தி மண்டபத்துலேருந்து எல்லாத்தையுமே அடைச்சி போட்டாங்க நாங்கள் கேட்டதுக்கு காலையில் எட்டு மணிலேருந்து சாய்ந்தரம் அஞ்சு மணி வரத்தான்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து சேரமுன்னே ஆறு மணி ஆகிட்டு அந்த அக்கெல்லாம் ஸ்ட்ரேட்டாக நல்ல பீச்சுக்கே வந்துட்டோம் பீச்சுக்கு வந்த உடனே இந்த குதிரையிலேருந்து பிள்ளைங்களாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து என் பேத்தையும் ஆசைப்பட்டா அந்தாலும் அவளையும் ஏற்றி விட்டோம் இவள் எப்படி ஒரு இருப்பான்னு நினச்சேன் நல்ல அழகாக ஒரு இருந்து ஒரு ரவுண்டு சுற்றி நல்லா வந்துட்டா குதிரையில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா தான் ஆனால் ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி கொண்டு விடுதாங்க ஆனால் ஒரு ரவுண்டு சுற்றி விட்டாலும் குதிரையில் போயிட்டு வந்தேன் திருப்தி இருந்துச்சுன்னு நல்லா இருக்குன்னு பேத்தி சொன்னேன் குதிரையிலேருந்து இறங்கினதும் அப்படியே கொஞ்சம் உட்காந்து எல்லோரும் கொஞ்சம் டீ குடித்தோம் டீ குடிச்சுட்ருக்கும் போதே அப்படி கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சுட்டு அதால் இந்த குழந்தைங்களாம் இந்த கொஞ்சம் விளையாட்டு ஜாமான் வாங்கி கேட்டாங்கன்னு கொஞ்சம் இந்த விளையாட்டு பொருளை வாங்கி கொடுத்தோம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்மள நிறைய பேர் இப்படி கன்னியாகுமரிக்கு வந்திருப்போம் ஆனால் இங்கே மட்டுமே வந்துட்டு அப்படி போயிருப்போம் வார வழியில் இந்த வட்டக்கோட்டை அந்த திருப்பதே மாதிரி இருக்க கோயில் அங்கேயெல்லாம் போயிருக்க மாட்டோம் அதனால் இனிமேல் வரும்போது எல்லாருமே ஒரு ட்ரிப் அங்கே போய் பார்த்துட்டு போங்க அம்மா இந்த கன்னியாகுமரி ட்ரிப் உங்களுக்கு எல்லாம் சுற்றி காட்டுலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக தேங்க்யூ